வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஆடி பெருக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18 நாள் அன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான திருவிழா அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆடி பெருக்கு திருவிழா. அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கும் நிலை வாசலில் இந்த ஒரு பொருளை வைத்தாலே போதும், கடன் அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து நம்ம முற்றிலுமாக வெளிவந்து பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சேர்ந்து இந்த கடனை அடைப்பதற்கான வழி நம்ம கண்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிலை வாசலில் எந்த பொருளை வைக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். கடன் பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முற்றிலுமாக எப்படி வெளிவர்றது அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவரணும் அப்படின்னா பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த கடனை அடைப்பதற்கான வழியை நமக்கு காட்டணும் அப்படின்னா ஆடி பெருக்கு, அதுவும் இந்த நாளில் நம்ம செய்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் அது பல மடங்கு பெருகி நம்ம வாழ்வில் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற அற்புதமான இந்த தினத்தில் நிலை வாசலில் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து நிலை வாசலில் அழகாக துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணி ஒரு சின்ன தாம்பாளத்தில் ஒரு வெற்றிலையை வைத்து அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மேலே அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி நிலை வாசலில் இரண்டு பக்கமும் வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோன்னா, அதுவும் ஆடி 18 அன்னைக்கு இந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம வீட்டில் நிலை வாசலில் செய்து நம்ம குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவரலாம். வெற்றிலை தீபம், வெற்றிலை மேல் அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அகல் விளக்கை ஏற்றி நிலை வாசலில் இரண்டு புறமும் வைத்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டு நம் வாழ்வில் கடனெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கடனே இல்லாத வாழ்வை சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழலாம். ஆடி 18 அன்னைக்கு நம்ம செய்யும் எந்த ஒரு செயலும் பல மடங்கு பெருகி நம் வாழ்வில் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற வாக்கு கிணங்க, இந்த செயலை நாம் செய்து பணம் பல மடங்கு பெருகி கடனே இல்லாத வாழ்வை சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியை நாமே உருவாக்கி கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.